நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் விவாதம். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பார் என தகவல். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் ஒரே மேடையில் முதன்முறையாக இணைந்த ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன். கோடநாடு கொலை கொள்ளையில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டம். தேர்தல் அறிக்கையில் தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு மூன்று மாதத்தில் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று 90 நாட்களுக்குள் கொலைநாடு குற்றவாளிகளை அங்கே கொள்ளையடித்தவர்களை கைது செய்து சிறையில் எடுப்போம், அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம்னு சொன்னார். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஆமை வேகத்தில் நகர்கிறது. ஆட்சிக்கு வந்து 30 மாதங்களாகியும் திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கொடநாடு பங்களாவில் நிகழ்த்தப்பட்ட கொள்ளையும் அதன் தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்ட கொலையையும் கண்டுபிடித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குவேன் என்ற உறுதிமொழியை சொல்லித்தான் அவர் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்றைக்கு 30 மாதங்கள் ஆகிவிட்டது. இபிஎஸ் இடம் குண்டர் படையும் டெண்டர் படையும் உள்ளது. தேனி போராட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். மெரினா கடலில் பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பசுமை தீர்ப்பாயம் அல்லது உயர்நீதிமன்றத்தை அணுக மனுதாரருக்கு உத்தரவு. எண்ணூர், பாம்பன், நாகை, தூத்துக்குடி உள்ளிட்ட துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதால் மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மகாராஷ்டிராவில் கிரேன் விழுந்த விபத்தில் உயிரிழந்த 17 பேரில் இருவர் தமிழர். சொந்த ஊர்களுக்கு உடல்களை கொண்டுவர ஏற்பாடு. சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே என்கவுண்டரில் 2 ரவுடிகள் சுட்டுக் கொலை. தாம்பரம் காவல் ஆணையர் மற்றும் தடயவியல் துறையினர் நேரில் ஆய்வு. வாகன சோதனையின் போது அரிவாளால் வெட்டியதால் துப்பாக்கிச் சூடு. போலீஸ் என்கவுண்டர் பற்றி காவல்துறை விளக்கம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் நெல்லைக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கமா? இதுவரை தேதி உறுதி செய்யப்படவில்லை என தெற்கு ரயில்வே விளக்கம். தமிழ்நாடு கர்நாடகா இடையே மெட்ரோ ரயில் சேவை. சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்கும் பணி தொடக்கம். வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களுக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பொருட்கள் அனுப்பப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஒப்புதல் வழங்குமாறு மணிப்பூர் அரசுக்கு கடிதம். கிருஷ்ணகிரியில் நிகழ்ந்த வெடி விபத்திற்கு காரணம் என்ன? சிலிண்டர் வெடித்ததாக எழுந்திருக்கும் புகாரை மறுக்கும் உணவக உரிமையாளர். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 92 ரூபாய் 50 காசுகள் குறைந்தது. வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை.
தமிழகத்தில் இன்று முதல் 500 ரேஷன் கடைகளில் குறைந்த விலைக்கு தக்காளி விற்பனை. தக்காளி விலை 200 ரூபாயை எட்டியிருக்கும் நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கீழ்பவானி கால்வாயில் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கான்கிரீட் தளம் அமைக்கும் முடிவை கைவிட கோரிக்கை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் மதுக்கடைகள் மூடல். வல்வில் ஓரி விழா நடப்பதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் TRY TMT கம்பிகள் உறுதியின் அடையாளம்.